வெல்கம் டு பினாக்கல் பிளேட். வெண்டக்காய் மசாலா செய்கிறதுக்காக 200 கிராம் வெண்டக்காய் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மீடியம் சைஸ் பீசஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். வெண்டக்காய்லாம் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். வெண்டக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டக்காய் பாதி வணங்கினதும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம், நல்லா வணக்கி விட்டுடலாம். நல்லா வணங்கிடுச்சு. தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போது கொஞ்சமாக பட்டை, 3 லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். 1 குட்டி டீஸ்பூனில் சீரகம், 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சது, கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு பொடியா நறுக்கின வெங்காயம் 1 ஆட் பண்ணிடலாம். வெண்டக்காய் கொஞ்சம் கேஸ்ட்ரிக்ன்றதுனால கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி வாசனை வந்த உடனே மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். ஆல்ரெடி 2 கிரீன் சில்லி போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள் நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா பொருள்லாம் அடிபிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக வாட்டர், மசாலா பொருள்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்ச தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன், சேர்த்துறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியை கொதிக்க விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து இப்படி நல்லா அடிச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுட்டு இப்போ தயிர் சேர்த்துடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தீ. தயிர் சேர்த்த உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்து விடணும், இல்லாட்டி தயிர் வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டிடும். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வெண்டக்காய் ஆட் பண்ணிடலாம். வதக்கி வச்ச வெண்டக்காய் சேர்த்துடலாம். மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு மட்டும் பாயில் பண்ணிக்கலாம். செக் பண்ணலாம். 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு, ரொம்பவே நல்லா இருக்கு. அவ்வளோதான், நம்மளோட எம்மி வெண்டக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சப்பாத்திக்கு பராத்தாக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. மறக்காம பினாக்கல் பிளேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.